நான் எம்ஜிஆரை கையில் எடுக்கல, எம்ஜிஆர் தான் என்னை கையில் எடுத்துனார். எப்படா கையில் எடுத்தாருன்னா, ஆனந்த ஜோதின்ற படத்தில் கமலஹாசன் எம்ஜிஆர் தூக்குவேன், அது கையில் எடுத்துனாராம். அமெரிக்காவில் இதே மாதிரியான ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியோட கொள்கைகள் செயல்திட்டங்களை வந்து விட்டோவோ அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் அவர் கட்சியை நடத்திட்டுருக்காரு. அவர் வந்து பகவத்கீதையை நான் அறிமுகப்படுத்தேன்னு பேசினேன், அதன் பிறகு வந்து அதுதான் மிகப்பெரிய ஊழல். கம்யூனலிசம் இருக்குது பார்த்திங்களா, மதவாதம், அதுதான் ஆபத்தானது. இன்றைக்கு ஒரு பக்கம் நானும் திராவிட கட்சியில் பேசிக்கிறது, அப்புறம் இன்னொரு பக்கம் பிஜேபி பற்றியும் நான் பிஜேபியோடையும் அணி சேருவேன்ற துணியில் பேசுகிறதுலாம், இதெல்லாம் வந்து ஊழல். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருக்க வரைக்கும் வாய் திறக்காத இந்த தைரிய சந்தி, அவர்கள் இரண்டு பேரும் போனவொன்னே இறங்கி வந்து அரசியல் பண்ணுவாங்க. அப்போ அரசியலில் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாருன்னா, அவர் யார் என்ன, அவருடைய மனநிலை என்ன, அவருடைய நோக்கங்கள் என்ன, அவர் எதுக்காக வந்திருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன்னை அறிவுஜீவியாக காட்டிக்கொள்ளுவது, அதை நிறுவுவது என்பதே அவருடைய பல ஆண்டுகால முயற்சி. அவர் சொல்கிறார், வறுமை கோட்டை பற்றி நான் பேச மாட்டேன், செழுமை கோட்டை பற்றி பேசுகிறார். என்ன அயோக்கியத்தனமான வார்த்தை! ஒரு பகுத்தறிவுவாதி நாட்டிக்குனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அது வந்து என்னென்னா வந்து தனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்றதை அவர் சொல்கிறார், ஆனால் அதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். எல்லாம் குழம்பி மண்டையை பிடிச்சி நின்றுட்டு வந்து இப்படி பேசிட்டு போவார் அவர். ஏங்க, எடப்பாடி பழனிசாமியும் முக ஸ்டாலினுமே சிறப்பு விமானத்தில் ஹெலிகாப்டர்லையும் அடிக்கடி பறக்கிறது இல்லைங்க, கமல் போகிறாருங்க, எப்படிங்க பணம் வரும்? அவர் இன்றைக்கி விமானத்தில் பறக்கிறது, ஹெலிகாப்டரில் பறக்கிறது, ஒரு சேரை போட்டு அவரே உட்காந்துக்கிறது, எவனுக்கும் புரியாத மாதிரி பேசுறது எல்லாமே வந்து அவர் வந்து குட்டையை குழப்பத்துக்கு வந்திருக்காருன்றது தான் காட்டு. கமலுக்கு இன்றைக்கி அவர் கட்சி நடத்துறதுக்கு பணம் எங்கே வருது? ஒரு குட்டி குட்டி விமர்சனங்களை வைக்கக்கூடியவங்க மேலே கூட வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்கம் டேக்ஸு, சிபிஐ விட்டு ரெய்டு பண்ணக்கூடிய மோடி அரசு, கமலை சுற்றி சில பெருந்தனக்காரர்கள் பணக்காரர்கள் கமலை சுற்றி இருக்காங்க, அவங்கள ஒருத்தரை கூட கை வைக்கல, ஏன் வைக்கல? இந்த இதுக்கு யார் காரணம்? என்ன செய்து கொண்டு இருக்கிறது மோடி அரசு? உன்னால் ஆள முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. மத்திய அரசு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் யாரை நேம் பண்ணி அட்டாக் பண்ணுறீங்க? கமல் எங்கே நின்னாலும் ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. அவர் ஓட்டை உடைப்பார், அவர் ஜெயிக்க முடியாது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். தமிழகத்தின் அரசியல் பத்திரிகை உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு என்சைக்ளோபீடியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விரல் நுனியில் தகவல்களை வைத்திருக்கும் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நாம் அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். எலெக்ஷன் பிஸியாகிடுச்சு, அணிச்சரிக்கைகள் இங்கேருந்து அங்கே தவறுது, இங்கேருந்து அங்கே தவறுது, விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ரெண்டு பெக்குலர் கேரக்டர் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளே வந்திருக்காங்க. ஒருத்தர் ரஜினி, அவர் நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்னொரு சூப்பர் ஸ்டார் அல்லது உலக நாயகன் சொல்லப்படுகிற கமலஹாசன் களத்தில் இறங்கி நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்துக்கும் முந்தி பொதுவாக ஜெயலலிதா தான் பிரச்சாரத்தை முந்தி தொடங்குவாங்கிற களத்தில், ஜெயலலிதா இல்லாத நேரத்தில் கமலஹாசன் மிக வேகமாக பல்வேறு கருத்துக்களை விதைச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு பக்கம் நான் தான் திராவிட கட்சி, நாங்கள் திராவிட கட்சி, நான் தான் திராவிடன் அப்படின்னு கிளைம் பண்ணுறார். இந்த கிளைமே இருந்து நம்ம உரையாடலை துவக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்ன சார்? கமலஹாசன் கடந்த 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை நடத்தி வருகிறார், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து பல நேரங்களில் பலதை பேசுவார், முற்போக்காக பேசுவதில் அவர் வல்லவர். ஆனால் உண்மையில் அவருடைய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகளில் முற்போக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் ஆழ தோண்டிதான் பார்க்க வேண்டும். அவர் வந்து ஒரு கட்டத்தில் நான் எம்ஜிஆரோட உண்மையான வாரிசு நான் தான்னார், அப்புறம் மகாத்மா காந்திக்கும் நான் தான் பேரேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் எம்ஜிஆரை கையில் எடுக்கல, ஏன்னா அதிமுக வந்து கமல் வந்து எம்ஜிஆருக்கு சொந்தம் கொண்டாடுறது, எம்ஜிஆரோட லெகசிக்கு சொந்தம் கொண்டாடுறது கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அப்போ கமல் என்ன சொன்னார்னா, நான் எம்ஜிஆரை கையில் எடுக்கல, எம்ஜிஆர் தான் என்ன கையில் எடுத்தார். எப்போ எடுத்தார்னா, இவர் சினிமாவில் ஐ திங்க் ஆனந்த ஜோதின்ற படத்தில் எம்ஜிஆர் இவரை கையில் எடுத்தார். அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர் ஒரு படத்தில் கமல் சின்ன சிறுவனாக இருக்கும்போது சிவாஜி கமலை கையில் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். இதெல்லாம் கையில் எடுத்துக்கிறதுன்றதை பார்த்திங்கன்னா, இது வந்து கையில் தூக்கி வச்சு ஷூட்டிங்காக சீன் போட்டது. இது இதை வச்சு அவர் என்னை கையில் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறது மூலமாக அந்த லெகசி எனக்கு தான் சொந்தம்னு கமல் வந்து பேசுகிறாரு. அது வந்து அபத்தமான ஒரு இது. இன்னொன்று வந்து, நீங்கள் வந்து மையம்னா அது என்ன மையம்ன்றது அவருக்கு தான் வெளிச்சம். இடதுசாரியாக வலதுசாரியானா ரெண்டும் கிடையாது மையம்ன்றாரு. அமெரிக்காவில் இதே மாதிரியான ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி இருக்குது,
அந்த பார்ட்டியோட கொள்கைகள் செயல் திட்டங்களை வந்து டிட்டோவாக அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் அவர் கட்சியை நடத்திட்டு இருக்கார். ஆகவே கமல்ஹாசன் அவர்கள் வந்து, நான் வந்து இன்றைக்கி வந்து எம்ஜிஆருக்கு வாரிசு நான் தான், மகாத்மா காந்தி பேரன் நான் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அரசியல் செய்து கொண்டிருப்பது என்பது வந்து, அது என்னென்னா வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளேயிங் டு த கேலரிஸ்னு, அதுதான் அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு தேர்தலை அவர் சந்தித்தார், மக்களவைத் தேர்தலை சந்தித்தார், 2019 மக்களவைத் தேர்தலை அவர் சந்தித்தார். அந்த தேர்தலில் வந்து அவர் சில லட்சம் வாக்குகளை வாங்கினார். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லோக்சபா தொகுதிகளில் வாங்கினார். எல்லாமே நகர்ப்புறங்களில் இருக்க தொகுதிகள், கிராமப்புறங்கள் எந்த தொகுதியுமே கிடையாது. ஸோ கமல் ஃபினாமினான்றது வந்து மோஸ்ட்லி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து அர்பன் சென்ட்ரிக் ஃபினாமினா, ரூரலில் கிடையாது. கிராமப்புறங்களில் அவருக்கு பெரிய வாய்ஸ்லாம் ஒன்றும் அப்பயே கிடையாது. 2019 வாங்கின வாக்கு இப்போ அவர் வாங்குவாரா என்பதற்கான சாத்தியக்கூறுகளும் எந்த அளவு இருக்குன்றது தெரியாது. ஆகவே கமல் வந்து அவர் மக்களவைத் தேர்தல்களில் அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்பொழுது எவ்வளோ 5% 6% ஓட்டு வாங்கியிருக்காரு, 4% வாங்கியிருக்காரு. வேண்டுமானால் அது 1-2% கூடலாமே ஒழிய அதை தாண்டி ஒன்றும் பெருசாக கமலால் சாதிக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அவர் வந்து தன்னை திராவிட கட்சியாக கிளைம் பண்ணுறார். திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குது? அதுக்கு ஒரு வேலிடிட்டியும் கிடையாது. இவர் இன்னத்துக்கு திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிறது, இதுக்கு மேலே மக்களோட எந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இவர் வந்தார். இவர் வந்து சூரப்பா விஷயத்தில் இவர் என்ன பண்ணாருன்றது நமக்கு தெரியும். சூரப்பா விஷயத்தில் பிரச்சனையும் வந்து ஊழல் கிடையாது, அந்த நியமனமே வந்து செல்லாதுன்னு தான் நம்ம கேட்குறோம். சூரப்பா வந்து தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவராகவும் அவர் வந்து ஊழல் செய்யாதவராகவும் கூட இருக்கலாம். அப்புறம் இந்த ஊழல்னு பேசுனீங்கன்னா, இந்த ஊழல் என்பது வந்து வெறும் பணம் சம்மந்தப்பட்டதுன்னு என்ற பாமரத்தனமான புரிதலை வச்சு பார்த்திங்கன்னா வேணால் சூரப்பா வந்து உத்தம சீலராக இருக்கலாம். ஆனால் ஊழல்ன்றது பணம் மட்டும் கிடையாது. என்ன சொல்லப்போனால் பணத்தால் ஊழல் வாங்குறவனை கூட மன்னிச்சிடலாம். நீங்கள் உண்மையான ஊழல்ன்றது தான் ஜாதிக்காரனுக்கு கொடுக்கறது, தான் ஏற்றுக்கிட்ட தத்துவத்துக்கு வந்து அதை வந்து இப்போ சரப்ஷஸை சொருகிறது, இப்போ பிடிச்சவனுக்கு வேலை கொடுக்கறது, கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி கேவலமான காரியங்களை பண்ணுறது தான் மிகப்பெரிய ஊழல். அப்படி பார்த்திங்கன்னா வந்து சூரப்பா வந்து அவர் வந்து இப்போ அவர் வந்து அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்த பிறகு ஃபினான்ஷியலாக அவர் மேலே இர்ரெகுலாரிட்டிஸ் எதுவும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்தும். நான் அதில் வந்து மாற்றுக்கருத்து எனக்கு இல்லை. ஆனால் அதல்ல விஷயம். அவர் வந்து ஒரு தத்துவத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். அவர் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர். அவர் பதவி ஏற்றும்போது அரசு ஊழியர்கள் வந்து எந்த பக்க சார்பும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லும்போது அவர் வந்து பகவத்கீதையை நான் அறிமுகப்படுத்துவேன்னு பேசினார். அதன் பிறகு வந்து அதுதான் மிகப்பெரிய ஊழல். கம்யூனலிசம் இருக்குது பார்த்திங்களா, மதவாதம், அதுதான் ஆபத்தானது. ஊழலை விட ஆபத்தானது மதவாதம். கம்யூனலிசம் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன். ஊழலின் உச்சகட்டம்தான் மதவாதம். ஊழல்ன்றது வெறும் தாசில்தார் ஆஃபீஸில் 10 ரூபாய் லஞ்சம் வாங்குறது, 100 ரூபாய் லஞ்சம் வாங்குறது, லைசன்ஸுக்கு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறது, ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைய காமிக்கிறதுக்கு 200 ரூபாய் லஞ்சம் வாங்குறது, லஞ்சம்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பேசுகிறீன்னா உனக்கு புரிதல் இல்லைன்றது மட்டும் இல்லை, நீ மக்களை ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன்றதான் பொருள், யாராக இருந்தாலும் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது திராவிட கட்சிகளோட பிரதிநிதி அவருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மொழிக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் இவர் என்னத்தை பண்ணார், இது கடந்த காலங்களில் இவர் என்ன பண்ணார், தமிழ் சினிமாவில் இவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து பூஜ்ஜியம்னு தான் வந்து முடியும். இல்லை, முக்கியமான பிரச்சனைகளை அவர் அப்பப்போ ட்விட்டர் போடுறாரு. அது ட்விட்டர் யார் வேணால் போடலாம், அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு பிரகாஷ்ராஜ் நரேந்திர மோடியை எதிர்ப்பது போல் கமல்ஹாசனால் ஏன் நரேந்திர மோடியை எதிர்க்க முடியவில்லை? கௌரி லங்கேஷ் படுகொலைக்கு பிரகாஷ்ராஜ் வந்து எவ்வளவோ பேசினார், இறங்கி வந்தார். பிரகாஷ்ராஜுக்கு எதிராக அங்கே கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிச்சிது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சரியான உதாரணம் பிரகாஷ்ராஜ் தான். பிரகாஷ்ராஜ் தனியாக சுயேட்சையோடு நின்றார், ஆனால் அவர் கம்மியாக தான் பேசுவார், ஆனால் துல்லியமாக பேசுவார். ஒரு அவரும் சினிமா நடிகர் தான். பிரகாஷ்ராஜ் சரியான உதாரணம் என்ன பொறுத்த வரைக்கும், பிரகாஷ்ராஜ் வந்து பிஜேபியை, வலதுசாரி சிந்தனையை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை, நரேந்திர மோடி இவற்றின் ஒட்டுமொத்த வார்ப்பாக இந்தியாவை இன்று கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியை வந்து இன்றைக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் எதிர்த்து பேசியது போல் கமல் ஏன் இன்றைக்கும் எதிர்த்து பேசலை? ஆகவே திராவிட இயக்கம்னு சொல்லி நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா, அந்த திராவிட இயக்கத்தின் முக்கியமான கூறுகள் எதையும் பிரதிபலிக்கக்கூடியவராக அவர் கடந்த காலங்களில் இருந்ததில்லை. இன்றைக்கு ஒரு பக்கம் நானும் திராவிட கட்சின்னு பேசிக்கிறது, அப்புறம் இன்னொரு பக்கம் பிஜேபியை பற்றியும் நான் பிஜேபியோடையும் அணி சேருவேன்ற துணியில் பேசுகிறதெல்லாம், இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துகிற வேலை. திராவிட இயக்கத்துக்கும் கமலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருக்க வரைக்கும் வாய் திறக்காத இந்த தைரியசாலிகள். அவர்கள் 2 பேரும் போனவொன்னே இறங்கி வந்து அரசியல் பண்ண வந்திருக்காங்க. இதிலிருந்தே இவர்கள் எத்தகைய தன்மை கொண்டவர்கள், இவருடைய மனநிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் அவர் தான் நாம் சுயமரியாதைய காரணம்னு சொல்கிறாரு, ஆனால் கூட்டங்களில் இருக்கும்போது யாரும் மற்றவங்க யாருக்கும் சேர் போடுறதில்லை. கேட்டால் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு, நாங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம், இதை வந்து நீங்கள் சுயமரியாதையோடு சேர்த்து பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் மட்டும்
சேரை போட்டு உட்காந்துட்டு மற்றவங்களுக்கு போடாமல் இருக்கிறாருன்னா அந்த ஒரு நிகழ்வே அவர் யார் என்பதை காட்டிடுது. அதுக்கு மேலே அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்றார், அரசியல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அப்போ அரசியலை வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாருன்னா அவர் யார், என்ன அவருடைய மனநிலை, என்ன அவருடைய நோக்கங்கள், என்ன அவர் எதுக்காக வந்திருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய அளவில் இதற்கு விளக்கங்களோ பொறிமொழி பரிமையழகிற பொழிப்புரைகளோ இதற்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மேடையில் அவர் ஒரு சேரை போட்டு மட்டும் உட்காந்து பேசுகிறாருனாலே அவர் யாருன்றதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுக்கு மேலே இதில் விளக்கம் சொல்கிறது கூட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பரிமையழக பொழிப்புரை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் பேசுகிற பல விஷயங்களுக்கு பொழிப்புரை தேவைப்படுது. அவ்வளோ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை, அது ஏன்னா பர்பஸ்ஃபுல்லாக தன்னை ஒரு அறிவுஜீவியாக காட்டிக்கொள்வதற்காக காலம் முழுவதும் பிரயத்தனம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். அவர் இன்றைக்கி அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்திருக்கார். ஜெயலலிதா ஒரு தடவை சொன்னாங்க, விஸ்வரூபம் படம் அந்த பிரச்சனை வந்தப்போ இவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ வந்து எப்போ எந்த அறிக்கை விட்டாலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பல மணி நேரங்கள் ஆகும்னு. அதுதான் உண்மை. அதை கான்ஷியஸாக அவர் செய்கிறார். ஏன்னா தன்னை பெரிய அறிவுஜீவியாக சுருக்கமாக சொல்கிறனா தன்னை அறிவுஜீவியாக காட்டிக்கொள்ளுவது, அதை நிறுவுவது என்பதே அவருடைய பல ஆண்டுகால முயற்சி, கமல்ஹாசனுடைய பல ஆண்டுகால முயற்சி. இன்றைக்கி வந்து வெகுஜன மக்கள் திரளிடம் வந்து அவர் அரசியலில் ஈடுபட்டு தெரு தெருவாக பிரச்சாரத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு இன்னும் பட்டவர்த்தனமாக தெரியுது. அவர் சொல்கிறார், வறுமை கோட்டை பற்றி நான் பேச மாட்டேன், செழுமை கோட்டை பற்றி பேசுன்றார். என்ன அயோக்கியத்தனமான வார்த்தை இது? என்ன வார்த்தை இதெல்லாம்? அதாவது எவனும் குழம்பணும், வறுமை கோட்டை பற்றி நான் பேச மாட்டேன், செழுமை கோட்டை பற்றி பேசுவேன். பாவர்ட்டி லைன்ன்றது எல்லாருமே ஒத்துக்கிறோம். வலதுசாரிகள் கூட வந்து இந்த வறுமை கோடுன்றது என்ன, அதுலேருந்து எப்படி மக்களை மீட்டெடுப்பது, அதற்கு வந்து வறுமை கோட்டிலேருந்து பெருமளவில் மக்களை மீட்டெடுப்பது என்று பாசிட்டிவ் அப்ரோச் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. நான் அது என்னன்றதை சொல்கிறேன். வறுமை கோட்டுக்கு வறுமை கோட்டை பற்றி பேச மாட்டேன். சமீபத்தில் பார்த்தேன், டிவி ஸ்க்ரோல் ஓடிட்டு இருந்தது. வறுமை கோட்டை பற்றி பேச மாட்டேன், செழுமை கோட்டை பற்றி தான் நான் பேசுனேன். உடனே கைத்தட்டி விசில் அடிக்கிறான். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னடா இது வந்து வறுமை கோடுனா என்ன, செழுமை கோடுனா என்ன? வறுமை கோட்டை பற்றி பேசாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், தத்துவார்த்த ரீதியில் நாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய, நான் கடுமையாக எதிர்க்கக்கூடிய வலதுசாரிகள் கூட வறுமை கோடி என்ற ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்றும் அவர்கள் சொல்வார்கள். அருண்ஜேட்லி ஒரு தடவை சொன்னார், வறுமை கோட்டிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு வந்து பெரிய அளவில் வறுமையை ஒழிப்பதற்கு முதலாளித்துவ பொருளாதாரத்தால் தான் முடியும், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் முடியாதுனாரு. அது வந்து ஒரு நியாயமாக, அது வந்து ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத விவாதிக்க வேண்டிய ஒரு கருத்து. எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அருண்ஜேட்லியின் கருத்தை நாம் முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது. மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள், மிகப்பெரிய அளவில் அனைவருக்குமான வாய்ப்புகள் என்பதெல்லாம் வந்து பெரிய அளவில் முதலீடுகள் வந்தால்தான் முடியும். ஆகவே ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் கேபிட்டலிஸ்டுக்கு ஓரியன்ட் எக்கானமியில் தான் வந்து வறுமையை வந்து நம்ம சீக்கிரம் ஒழிக்க முடியும், சோஷியலிஸ்ட் எக்கானமியை விடன்றது தான் அருண்ஜேட்லியோட கருத்து. அந்த கருத்து வந்து ஒதுக்கி தள்ள முடியாது, விவாதிக்க வேண்டிய கருத்து. அந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் முழுவதும் ஏற்றுக்கல. ஆனால் இன்றைய சமூகத்தில், இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய சூழலில், இன்றைய காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டில் வந்து இன்றைய சிக்கலான உலகில் அருண்ஜேட்லி அவருடைய கருத்து ரொம்ப நியாயமான ஒரு கருத்து, அதாவது மிகவும் ஆழமாக விவாதிக்க வேண்டிய ஒரு கருத்து. அதனால தான் நம்ம மிக்சர் எக்கானமின் பேசுவோம். அந்த மாதிரி பேசியிருந்தால் பரவாயில்ல. வறுமை கோட்டை பற்றிய எனக்கு கவலையிலே, செழுமை கோட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன்னா அயோக்கியத்தனமான பேச்சு. இதுதான் கமல். நான் இந்த உதாரணத்தை ஏன் அருண்ஜேட்லியோட கூட்டினு வந்து, ஏன் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம், அருண்ஜேட்லி, இன்றைய காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கமல் எங்கெல்லாம் வந்து மக்களை குழப்புறாரு, எங்கெல்லாம் தவறு செஞ்சுட்டு இருக்காரு, தெரிஞ்சே அவர் தவறு செய்து ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த உதாரணங்களை முன்னிலை. ஒரு பக்கம் திராவிட இயக்கங்களோட கவர்ச்சி அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ஹெலிகாப்டரில் வர்றாரு, மேடைகளில் ஆடல் பாடல் கச்சேரிகள் நடந்தது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கவர்ச்சி அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு, மறுபக்கம் இதையும் நடத்துறாரு, கூட்டத்தை தட்டுறதுக்கு இந்த வாரிகளும் செய்கிறாரு. அவர் வந்து கமல்ஹாசன் வந்து திராவிட அரசியல்னு சொல்லிட்டு கவர்ச்சி அரசியல்ன்றார். திராவிட அரசியல் ஒன்றும் கவர்ச்சி அரசியல் கிடையாது. மேடையில் ஆடல் பாடல் நடத்தினா அது ஒன்றும் கவர்ச்சி அரசியல் கிடையாது. ஏன், ஒரு கல்யாணத்தில் நீங்கள் மியூசிக் கச்சேரி வைக்கிறீங்களா, அது என்ன? அப்போ உங்கள் கோயில் திருவிழா பூரா வந்து நீங்கள் வந்து அரை நிர்வாண கோலத்தில் கூட தான் டான்ஸ் நடக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவர்ச்சி நடனம்னு சொல்லிவிட்டு மொத்த மொத்தமாக போயிட முடியுமா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து திராவிட அரசியலை கவர்ச்சி அரசியல்னு பேசுகிறாரு, அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் தன்னை வந்து அவர் வந்து நாத்திகன்னு சொல்லிக்கிறாரு, அப்புறம் முற்போக்குன்றாரு, அப்புறம் வந்து நான் நாத்திகம் இல்லை முற்போக்குன்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து முழுக்க முழுக்க கமலுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையாக மட்டுமே போய்விடக்கூடாது. அவரோட முக்கியமாக கவனிக்க வேண்டிய இஷ்யூஸ் என்னென்னா, அவர்கிட்ட கமல்கிட்ட நம்ம ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், வேறு சிலரும் இன்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கமலுக்கு இன்றைக்கி அவர் கட்சி நடத்துகிறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? ஹெலிகாப்டரில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறார் சிறப்பு விமானத்தில், சிறப்பு விமானத்தில் வந்துட்டு ஹெலிகாப்டரில் போகிறார். இதுக்கெல்லாம் காசு செலவாகும். இவர் புதுசாக ஆரம்பித்த கட்சி அப்படின்னா வந்து சரி, அவங்க வந்து இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக கூட பணத்தை கையில் வச்சுருக்கலாம்.
எங்கே எங்கெங்கே அவங்க வந்து யார்கிட்ட வந்து டொனேஷன் வாங்கினாங்க, இதெல்லாம் யார் செலவு செய்கிறாங்கன்றதுக்கு அதிகாரப்பூர்வமாக கூட அவர்கிட்ட வந்து இந்த பணம் எங்கேருந்து வருதுன்றதுக்கு கணக்கு இருக்கலாம், கணக்கு கேட்டால் கொடுக்கறதுக்கு கணக்கு இருக்கலாம். ஆனால் இந்த செலவு செய்யக்கூடியவங்க சும்மா செய்வாங்களா? தொழிலதிபர்கள் பணம் கொடுக்குறான் அரசியல் கட்சிகளுக்கு, அவனுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கொடுக்குறான். அப்போ கமல் வந்து ஒரு நாவிஸ், நாவிஸ்னால் புதுசாக வந்தவர், கமல் மேலே ஒரு திமுக அண்ணா திமுகவுக்கு இவ்வளோ செலவு பண்ணி, ஏங்க எடப்பாடி பழனிசாமியும் மு க ஸ்டாலினுமே சிறப்பு விமானத்துலையும் ஹெலிகாப்டர்லையும் அடிக்கடி பறக்கிறது இல்லைங்க, கமல் போகிறாருங்க, எப்படிங்க பணம் வரும்? நான் என்ன கேட்குறேன், பணம் வருதுங்க, ஆனால் அந்த பணத்தை கொடுக்குறவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அந்த நோக்கத்தை பற்றி நான் கவலைப்படாமல் கமலை பற்றி பேச முடியாது. அப்போ இவ்வளோ தூரம் ஒரு பைசா ஒத்த பைசா எவனும் வந்து அனாவசியமாக செலவு பண்ண மாட்டான். அப்போ சிறப்பு விமானத்துலையும் சிறப்பு ஹெலிகாப்டர்லையும் கமலுக்கு 4% ஓட்டு கூட 4% ஓட்டு வச்சுருக்க கமலுக்கு கொடுக்குறவன், அது கொடுக்கக்கூடிய பணக்காரன் தொழிலதிபர்கள் அவர்கள் வந்து சும்மா கொடுத்துருவாங்களா? அப்போ அவங்க நோக்கம் என்ன? அப்போ என்ன அரசியல் பேசுகிறார் கமல்? இதெல்லாம் விவாதத்திற்குரிய விஷயங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எப்படி பொதுவெளியில் உங்களை கண்டக்ட் பண்ணிக்கிறதுன்றதே பல நேரங்களில் வந்து உங்களோட நோக்கங்களை வெளிப்படுத்திடும். பெருசாக உட்காந்து விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கமலுடைய செயல்பாடுகள், அவர் இன்றைக்கி விமானத்தில் பறக்கிறது, ஹெலிகாப்டரில் பறக்கிறது, ஒரு சேரை போட்டு அவரே உட்காந்துக்கிறது, எவனுக்கும் புரியாத மாதிரி பேசுறது, எல்லாமே வந்து அவர் வந்து குட்டையை குழப்பத்துக்கு வந்திருக்காருன்றது தான் காட்டுது. பொதுவாக அவரோட ஸ்டேட்மெண்டில் அரசாங்க விதிகளை அல்லது அரசாங்க சட்டங்களை எதிர்க்கும்போது பெயர் குறிப்பிடாமல் பொறுத்தாம் பொதுவாக வந்து இந்த அரசு அந்த அரசு, அதனால தான் நான் பிரகாஷ் ராஜ் உதாரணத்தை சொன்னேன். உனக்கு தைரியம் இருந்தனா மோடி அரசை எடுத்து பேசு. மோடி அரசை அமித்ஷாவை எடுத்து நீ எங்கே பேசியிருக்க? நீங்கள் மோடி எடுத்து பேசுங்க, பிரகாஷ் ராஜ் பேசினார். அதனால தான் நான் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃபீல்டை சேர்ந்தவர் கமல் என்பவர் அடிப்படையில் ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். இன்றைக்கி 2 வருஷமாக புது அவதாரம் எடுத்திருக்கார் அரசியல்வாதின்னு, அடிப்படையில் அவர் ஒரு சினிமாக்காரர். அவர் வந்து அவர் பேசக்கூடிய பல விஷயங்களுக்கு நான் இன்றைக்கி யாரை உதாரணம் காமிச்சு பேசுகிறேன்னா பிரகாஷ் ராஜ் உதாரணம் காமிச்சு பேசுகிறேன். கம்மியாக பேசினாலும் பிரகாஷ் ராஜ் வந்து ஆன் இஷ்யூஸ் மோடியை வச்சு மோடியை எதிர்க்கிறார். நீ ஏன் அந்த மாதிரி பேச மாட்டேன்ற? கேட்டால் என்ன சொல்லுவார்னா, நான் விவசாய சட்டங்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், சிஏ எடுத்து போட்டிருக்கேன்னு வர, அது 300 பெட்டிஷன் ஒரு பெட்டிஷன் ஃபீல்டில் காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதிரி பொருளாதார மோடி அரசுன்னு புதார குறிப்பாக இப்படி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பெட்ரோல் விலை வந்து விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது, லாக்டவுனில் வந்து செத்து சுண்ணாம்பாயிட்டிருக்கான் மனுஷன், கேஸ் விலையை திடீர்னு 100 ரூபாய் ஏறுது, பெட்ரோல் ஏறிச்சுன்னா எல்லாமே ஏறும். இந்த இதுக்கு யார் காரணம்? என்ன செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு? உன்னால் ஆள முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. மத்திய அரசு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம். விவசாயிகள் வந்து 40 நாளாக வந்து டெல்லி கடுங்குளிரில் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க, 40 விவசாயிகள் செத்து போயிருக்காங்க, இது வரைக்கும் 60 விவசாயிகள் மேலே செத்து போயிருக்கான். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி ஆட்சியாளர்களை குறி வச்சு நீ ஏன் அடிக்கலை? விஜயகாந்த் வந்தாருங்க, ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பீக்கில் இருக்கும்போது வந்தார். விஜயகாந்த் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பீக்கில் இருக்கும்போது வந்தார், ரெண்டு பேரையும் நேம் பண்ணி அட்டாக் பண்ணார். நீங்கள் யாரை நேம் பண்ணி அட்டாக் பண்ணுறீங்க? இதிலேருந்தே புரிஞ்சு போகுது, அவருடைய செயல்பாடுகள் மூலமாகவே அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கமலுடைய செயல்பாடுகளே அது என்ன, அவர் யார், அவர் யாருடைய பிரதிநிதி என்பதை இன்று உணர்த்தி கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா காணாமல் போவார். பொதுவாக ஒரு தேர்தலில் திராவிட இயக்கங்களை விமர்சித்து ஒரு அணி அல்லது ஒரு கட்சி உருவானோ உடனே அவங்கள பிஜேபியோட பீட்டீம் அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அது நியாயம் தானா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் 2 திராவிட கட்சியும் கெட்டுப்போச்சு, தமிழ்நாடே கெட்டுப்போச்சுன்னு எவனாவது பேசினானா அவன் பிஜேபியோட பீட்டீம் தான், சந்தேகமே கிடையாது. இன்றைய சூழலில் அது உண்மை தான் நான் நினைக்கிறேன். கமலுக்கும் பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். எங்கேருந்துங்க வருது பணம் அவருக்கு? அல்லது அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடியவன் நான் வந்து மோடி வந்து ஏன் விட்டு வச்சுருக்கேன்? நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, தன்னை எதிர்க்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான ஒரு சின்ன சின்ன குறுகிய விமர்சனங்களை, ஒரு குட்டி குட்டி விமர்சனங்களை வைக்கக்கூடியவங்க மேலே கூட வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்கம் டேக்ஸு, சிபிஐ விட்டு ரெய்டு பண்ணக்கூடிய மோடி அரசு, கமலை சுற்றி சில பெருந்தனக்காரர்கள் பணக்காரர்கள் கமலை சுற்றி இருக்காங்க, அவங்கள ஒருத்தரை கூட கை வைக்கல. ஏன் வைக்கல? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஹவ் டு லுக், சில விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னா யூ ஹவ் டு லுக் அட் இட் ஃப்ரம் தி அதர் வே அரவுண்ட். அப்படி பார்த்தால் கமல் வந்து இன்றைக்கி வந்து யாருக்கும் புரியாத மொழியில் பேசினாலும் அப்பப்போ கொஞ்சம் பிஜேபி எடுத்தும் பேசுகிறாரு, சிஏ எடுத்து கேஸ்லாம் கூட போட்டிருக்காரு. ஏன் கமலை சுற்றி இருப்பவர்கள் மீது எந்த ரெய்டும் வரல? அப்போ அவர் யாருடைய பிரதிநிதி? முடிவை வந்து உங்கள் கற்பனைக்கு நான் உங்களுடைய யூகத்திற்கு விட்டு விடுகிறேன். கமல்ஹாசன் மயிலாப்பூரில் போட்டியிடுறதா ஒரு பேச்சு இருக்குது. தொடர்ச்சியாக மயிலாப்பூரை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் அவர் போன தேர்தலில் வாங்கின ஓட்டு செய்கிறது மட்டும்தான் காரணமாக, அதுக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா? சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து வாயை திறந்து பேச முடியாது. அதற்கு காரணம் வந்து அச்சம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து சமயோசிதம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றான் வள்ளுவன்.
கமல் ஏன் மயிலாப்பூரில் நிற்கணும்னு ஆசைப்பட்றாரு, மயிலாப்பூரில் இருக்கவங்க ஏன் கமல் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்றது ரெண்டையுமே நான் உங்கள் முடிவுக்க விட்டுறேன். புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சுங்க, இல்லை விட்டுருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கமல் எங்கே நின்னாலும் ஒன்றும் பெருசாக கிழிக்க போகிறது கிடையாது. அவர் ஓட்டை உடைப்பார், அவர் ஜெயிக்க முடியாது. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிக்க முடியாது. ரெண்டு திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் 234 தொகுதியில் அவர் ஜெயிப்பார். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சியோடையும் திமுக அண்ணா திமுகவோட இல்லாமல் கமல் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சியும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அத்தனை சினிமா காரணங்களையும் அணி திரட்டிட்டு போய் இந்த 234 தொகுதியில் எங்கே நின்று அவர் எவ்வளவு முயற்சி பண்ணு எவ்வளோ குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. மயிலாப்பூர் உட்பட இன்றைக்கி கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து நான் அப்பட்டமாக நாத்திகன்னு சொல்லிக்கிட்டு எவனும் ஜெயிக்க முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால் கமல் வந்து அந்த விஷயத்தில் வந்து உஷாராக இருக்கார். இன்னொன்று, ஒரு இடத்துல அவர் சொன்னார் சமீபத்தில், நான் முற்போக்கு தான் ஆனால் வந்து நாத்திகன் கிடையாதுன்னாரு. ஏதோ ஒரு டிவி டிபேட்டில் சொன்னார், நான் முற்போக்கு ஆனால் நாத்திகம் கிடையாது. பகுத்தறிவாதி ஆனால் நாத்திகம் கிடையாதுனார். இதே பெரியார் திடலில் போய் நின்றுட்டு நான் தான் பெரியாரோட வாரிசு, நான் நாத்திகன் பெருமை பேசினார். ஆகவே இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரோட நிலைப்பாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு கமலோட நிலைப்பாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னென்னா, தேர்தலில் வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்திருக்கக்கூடிய மாற்றம் வந்து, வாக்கு வங்கி அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தன்னை நாத்திகவாதி என்று பிரகடனப்படுத்தி கொண்ட கமல்ஹாசன் இப்போ என்ன சொல்கிறார்னா, நான் பகுத்தறிவுவாதி ஆனால் நாத்திகன் இல்லை. ஒரு பகுத்தறிவுவாதி நாத்திகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். அது வந்து என்னென்னா வந்து தனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்றதை அவர் சொல்கிறார். ஆனால் அதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார், எல்லாம் குழம்பி மண்டையை பிச்சுங்கன்ட்டு வந்து இப்படி பேசிட்டு போவார் அவர். இன்னொன்று, அவரோட இதில் வந்து பாயிண்ட்டில் வந்து அவருடைய அரசியல் சம்மந்தமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முரண்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முதல்ல 2019 லோக்சபா எலெக்ஷனில் நிற்கும்போது வந்து அவர் வந்து அவங்க வேட்பாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து லோக்கல் இஷ்யூஸை பேசினாங்க. சாலைகள் சரியாக இல்லை, லைட் எரியல, காவா அடிச்சுக்கிச்சு, கக்கூஸ் அடிச்சுக்கிச்சு, தண்ணி வரலன்னு பேசினாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷனில் பேச வேண்டியதை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருடைய பல வேட்பாளர்கள் பேசினாங்க. நானே அவங்கள தொலைக்காட்சி வாதங்கள்லாம் கேட்டிருக்கேன், என்னங்க இது லோக்கல் பாடி எலெக்ஷனில் பேச வேண்டியது இதை பேசுறீங்களே, இல்லைங்க இதுதாங்க முக்கியம்னாங்க. ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்தது, சில மாவட்டங்களில் மட்டும் இருந்தது. அந்த எலெக்ஷனை கமல் கட்சி புறக்கணித்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில், லோக்கல் உள்ளாட்சி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டியது, ஒரு கவுன்சிலர் பேச வேண்டிய பிரச்சனையை பேச வேண்டியது, ஏதாவது காவா அடிச்சிக்கிச்சு, கக்கூஸ் அடிச்சிக்கிச்சு, லைட் எரியல, தண்ணி வரல, காவா இது கலந்து போச்சு, பஸ் ஓடல, இந்த இடத்துல வந்து ரோடு சரி, இப்படி பேசின இப்போங்க எங்கள் லோக்சபா எலெக்ஷனில். உண்மையாகவே லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது தேர்தலையே புறக்கணித்தாங்க. அப்புறம் கிராம சபை கூட்டங்களை நான் நடத்துவேன்னு சொன்னார் இவர் தான். அதுக்கப்புறம் அவரை பார்த்து தான், என்னை பார்த்து தான் ஸ்டாலின் வந்து கிராம சபை கூட்டத்தை கூட்டினானார். அவர் கிராம சபை கூட்டத்தை நடத்தும்போது ஒரு நல்ல காரியத்தை பண்ணார். அவரோட வீட்டில் இருந்துகிட்டே வந்து இது மூலமாக, ஆன்லைன் மூலமாக நினைக்கிறேன், ஜூம் கான்ஃபரன்ஸில் கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட உள்ளாட்சி, அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அவருடைய கட்சியோட அமைப்போட பிரதிநிதிகளோட வந்து கலந்துரையாடினார். அவருடைய வீட்டிலேருந்தே வந்து கிட்டத்தட்ட 40-50 உள்ளாட்சி தலைவர்களோட தமிழ்நாடு முழுவதுங்களோட கலந்துரையாடினார். அது ஒரு நல்ல காரியம், என்னை பொறுத்த வரைக்கும் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது அவர் கட்சி அதை புறக்கணிக்குது. அது வந்து யார் ஆட்டு விற்கிறாங்களோ அவங்க சொல்கிறபடி அவர் ஆடுவார், அவ்வளோதான். இதை சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். மிச்சப்படி வந்து அவரால் வந்து பெரிய அளவில் தமிழக அரசியலில் தனியாக அவர் களம் காணும் பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பாயில்ஸ் போட்டுன்னுவாங்க, ஓட்டை உடைக்கலாம் அவர், அவ்வளோதான். அந்த காரியத்தை செவனே அவர் செய்து கொண்டிருக்கிறார்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி.